வணக்கம். செல்வகுமாரின் மதியம் 2 மணி வானிலை அறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 ஆகஸ்ட் 27 ஞாயிற்றுக்கிழமை மதிய அறிக்கை. இன்றைய அறிக்கையில் கடந்த 24 மணி நேரம் மழை பொழிவு. இன்றைக்கு இப்பொழுது எங்கே மழை தொடங்கியிருக்கிறது? வரக்கூடிய மாலையில் இரவில் நள்ளிரவு அதிகாலையில் எங்கெல்லாம் கனமழை பொழிவு இருக்கிறது? நாளை எங்கெல்லாம் மழைப்பொடிவு இருக்கிறது? வரக்கூடிய நாட்களில் மழைப்பொடிவு எப்படி? செப்டம்பர் அக்டோபர் மழைப்பொடிவுலாம் எப்படி இருக்கிறது என்பது இந்த அறிக்கையில் பார்ப்போம். கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி 87 மில்லிமீட்டர். நேற்றைக்கு ஆந்திர எல்லையோரத்தில் மழைப்பொடிவு தொடங்கி தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் என சரியாக அமைந்தது. மேலும் பார்த்திங்கன்னா ஆர்கேபேட்டை 64 மில்லிமீட்டர், சோழவரம் 55 மில்லிமீட்டர், மேலும் பள்ளிப்பட்டு 48 மில்லிமீட்டர், திருத்தணி 47 மில்லிமீட்டர், திருவாலங்காடு 46 மில்லிமீட்டர், தாமரைப்பாக்கம் 41 மில்லிமீட்டர், ரெட்கில்ஸ் 24 மில்லிமீட்டர், ஊத்துக்கோட்டை 22 மில்லிமீட்டர், பூந்தமல்லி 20 மில்லிமீட்டர், திருவள்ளூர் 18 மில்லிமீட்டர், கும்மிடிப்பூண்டி 14 மில்லிமீட்டர் மற்றும் பொன்னேரி 9 மில்லிமீட்டர். மேலும் சென்னை மாவட்டத்தை பார்த்திங்கன்னா சென்னையில் பெரம்பூர் கார்ப்பரேஷன் பார்க் 40 மில்லிமீட்டர், டிஜிபி அலுவலகம் 36 மில்லிமீட்டர், அயனாவரம் தாலுகா ஆஃபீஸ் 31 மில்லிமீட்டர், சிடி ஹாஸ்பிட்டல் தண்டையார்பேட்டை 27 மில்லிமீட்டர், சென்னை நுங்கம்பாக்கம் 21 மில்லிமீட்டர், மேலும் எம்ஜிஆர் நகர் 18 மில்லிமீட்டர், சென்னை மாவட்ட ஆட்சித்தலை அலுவலகம் 14 மில்லிமீட்டர், அண்ணா பல்கலைக்கழகம் 12 மில்லிமீட்டர், சோழிங்கநல்லூர் 12 மில்லிமீட்டர், அம்பத்தூர் 10 மில்லிமீட்டர், ஆலந்தூர் 3 மில்லிமீட்டர். மேலும் திண்டுக்கல் மாவட்டத்திலே நேற்று மழை பொழிந்தது. ரெட்டியார் சத்திரத்தில் நல்ல மழை பொழிந்தது. அருகே வேடசந்தூர் புகையிலை ஆய்வு நிறுவனம் 7 மில்லிமீட்டர், வேடசந்தூர் 7 மில்லிமீட்டர். மேலும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தாலுகா அலுவலகம் 21 மில்லிமீட்டர், ஜமுனாமாத்தூர் 9 மில்லிமீட்டர், வேம்பாக்கம் 9 மில்லிமீட்டர், தாலுகா அலுவலகம் செங்கம் 8 மில்லிமீட்டர். மேலும் சில இடங்களில் செய்யார் மற்றும் திருவண்ணாமலையில் தூரல் நனைக்கு மழைகள் காணப்பட்டது. தருமபுரி மாவட்டத்திலையும் லேசான தூரல் நனைக்கு மழைகள் காணப்பட்டது. குறிப்பாக தருமபுரியிலே கூட தருமபுரி தலைநகர் பகுதி மற்றும் பாலக்கோடு சர்க்கரை ஆலை பகுதியெல்லாம் தூரல் நனைக்கு மழைகள். மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் மழைப்பொடிவு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தாலுகா அலுவலகம் 38 மில்லிமீட்டர், கேஆர்பி அணை 16 மில்லிமீட்டர் மற்றும் நெடுங்கல் 16 மில்லிமீட்டர், பரூர் 6 மில்லிமீட்டர். வேலூர் மாவட்டத்தில் கனமழை பொழிவு பதிவாகி இருக்கிறது. பொன்னை அணைக்கட்டு 67 மில்லிமீட்டர், குடியாத்தம் 34 மில்லிமீட்டர், மேலும் வேலூரில் 32 மில்லிமீட்டர், காட்பாடி 32 மில்லிமீட்டர், மேலாலத்தூர் 30 மில்லிமீட்டர், அம்முண்டி 23 மில்லிமீட்டர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா காவேரிப்பாக்கம் 60 மில்லிமீட்டர், மேலும் வாலாஜா ரயில்வே ஸ்டேஷன் 48 மில்லிமீட்டர், மேலும் பல இடங்களில் 40 மில்லிமீட்டருக்கு மேலே நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. ராணிப்பேட்டையில் கூட 21 மில்லிமீட்டர், வாலாஜா 25 மில்லிமீட்டர், ஆற்காடு 21 மில்லிமீட்டர், அரக்கோணம் 18 மில்லிமீட்டர், சூளகிரி 7 மில்லிமீட்டர் என்று நிறைய மழை பொழிவு பொழிந்திருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் 44 மில்லிமீட்டர், செம்பரம்பாக்கம் 26 மில்லிமீட்டர், வாலாஜாபாத் 21 மில்லிமீட்டர், ஸ்ரீபெரும்புதூர் 12 மில்லிமீட்டர், உத்தரமேரூர் 3 மில்லிமீட்டர். மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாமல்லபுரம் பிடபிள்யூடி பங்களா 10 மில்லிமீட்டர், மேலும் தாலுகா அலுவலகம் தாம்பரம் 6 மில்லிமீட்டர், மேலும் கேளம்பாக்கம் போன்ற பகுதிகளில் 5-4 மில்லிமீட்டர்கள் மழை பொழிந்திருக்கிறது. வானிலை அறிக்கையை பார்ப்போம். இன்றைக்கு காற்று குவிதல், நேற்றைக்கு கர்நாடகா ஆந்திர எல்லையோரப் பகுதிகளில் காற்று குவிதல் காணப்பட்டது. ஆனால் கர்நாடக எல்லையோரப் பகுதியில் ஏற்பட்டதை விட திருப்பதி மற்றும் சித்தூர் பகுதிகளில், புத்தூர் பகுதிகளில் அதிகமாக காற்று குவிதல் ஏற்படுத்தி தமிழ்நாட்டின் எல்லையோரப் பகுதிகளில் நல்ல மழை பொழிவை கொடுத்த நிலையில் தற்பொழுது கர்நாடகா ஆந்திர எல்லையோரப் பகுதியில், குறிப்பாக கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திற்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்றைக்கு கனமழை பொழிவு கொடுக்க இருக்கிறது. உறுதியாக 100% உறுதியாக இன்றைய மழைப்பொழிவு கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டத்திற்கு கிடைக்க இருக்கிறது. முதல் மழைப்பொழிவு வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு, பிறகு கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டத்தில் மழைப்பொழிவை கொடுத்து நள்ளிரவுக்குள் அது கடலோரத்தை நெருங்கும். மாலையில் மழைப்பொழிவு சற்று பரவலாகவே கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டத்திலையும், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மழைப்பொழிவை கொடுக்கும். பிறகு
ஈரோடு மாவட்டத்தில் மழைப்பொழிவை தொடக்கி சேலம் மாவட்டத்தின் தெற்கு பகுதி நாமக்கல் மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது. அந்த மழைப்பொழிவு திருச்சி மாவட்டத்தின் வடக்கு பகுதி துறையூர் தாத்தையாரங்கர்பேட்டை உப்புளியபுரம் பகுதிகளுக்கு வந்து பிறகு திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் கனமழை பொழிவை கொடுத்து பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்துக்கு உறுதியாக இன்றைக்கு கனமழை பொழிவு இருக்கிறது. மேலும் மயிலாடுதுறை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் வடக்கு பகுதி கடலூர் மாவட்டத்தில் பரவலாகவே நல்ல மழை பொழிவு தருகிறது. அதேபோல் விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரி பகுதிகளுக்கும் இன்றைக்கு கனமழை வாய்ப்பு இருக்கிறது. சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு நேற்று பெய்த மழையை விட குறைவான மழை பொழிந்தாலும் இன்றைக்கு லேசான மிதமான மழை பொழிவு தருகிறது. அதை விட கூடுதல் மழை பொழிவு காஞ்சிபுரம் மாவட்டம் தெற்கு பகுதி செங்கல்பட்டு மாவட்டம் தெற்கு பகுதி வேலூர் மாவட்டம் மதியமே மழை தொடங்கி அது திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு மாலை வந்துவிடும். மாலையில் திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரத்துக்கு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும். அதே வேளையில் கிருஷ்ணகிரியிலிருந்தும் மழைப்பொழிவு வந்து ஒட்டுமொத்தமாக கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி பகுதிகளிலையும் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்திலையும் திருச்சி வடக்கு பகுதியிலையும் டெல்டா மாவட்டத்தின் வடக்கு பகுதி அதாவது திருவாரூர் வடக்கு நாகப்பட்டினம் வடக்கு காரைக்கால் மயிலாடுதுறை மாவட்ட பகுதியிலையும் தஞ்சாவூர் மாவட்டத்தோட கும்பகோணம் பாபநாசம் மற்றும் வடக்கு பகுதி ஒட்டுமொத்தம் அதாவது காவிரி கரையோரம் ஒட்டுமொத்த பகுதிகளுக்கும் நல்ல மழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு இன்றைக்கு மழை வாய்ப்பு கிருஷ்ணகிரி முதல் காரைக்கால் வரைக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டத்தின் வடக்கு பகுதி நாமக்கல் தொடங்கி காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி வரைக்கும் நல்ல மழை பொழிவு தருகிறது. தெற்கு பகுதிக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது. குறைந்த பரப்பில் ஒரு சில இடங்களில் மழை பொழிவை கொடுக்கும் டெல்டா மாவட்டத்தில் அதாவது வேதாரண்யம் மற்றும் அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பகுதியிலையும் திருவாரூர் மாவட்ட தெற்கு பகுதியிலையும் தஞ்சாவூர் மாவட்ட தெற்கு பகுதியிலையும் குறைவான பரப்பில் மழை பொழிவு வந்து நள்ளிரவில் வந்து கொடுக்கலாம். ஒருவேளை ஒதுக்கினால் நாளை மழை பொழிவு உறுதி. புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் உள்பகுதி திருச்சி மாவட்டம் தெற்கு பகுதி கரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு நாளை மழை பொழிவு உறுதி. வரக்கூடிய நாட்களில் அதாவது இன்றைக்கு 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மழைப்பொழிவு கர்நாடக எல்லையோரம் தொடங்கி வங்கக்கடலோரம் டெல்டா மாவட்டங்களோட வடக்கு பகுதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிற நிலையில் நாளை தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும். கண்டிப்பாக புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் திருச்சி திண்டுக்கல் மாவட்டங்களுக்கும் நாளை மழைப்பொழிவு கிடைக்கும். இன்றைக்கே தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு கிடைக்கும். உறுதியான பரவலான மழைப்பொழிவு இன்றைக்கு அமையாது. நாளை கூடுதல் பரப்பில் தென் மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை இன்னும் கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு கிடைக்கும். இந்த மாத இறுதி வரைக்கும் மழைப்பொழிவு ஆங்காங்கே அதாவது இதுவரைக்கும் இருந்த ஒட்டுமொத்த வெயில் மட்டுமே இருந்து வறண்ட வானிலையை கொடுத்து வந்த வானிலை அமைப்பு மாறி கடுமையான வெயிலுக்கு பிறகு மாலை இரவு வெப்பசலன இடி மழைப்பொழிவை வரக்கூடிய நாட்களிலே கொடுக்கும். இன்றைக்கு மழைப்பொழிவு வடக்கு டெல்டா மற்றும் திருச்சி மாவட்டத்தின் மாநகருக்கு வடக்கே உள்ள பகுதிகள் கரூரோட காவிரி கரையோர பகுதிகள் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஈரோடு மாவட்டத்திலிருந்து மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிற நிலையில் இதற்கு தெற்கு பகுதியில் கோயம்புத்தூர் வடக்கு நீலகிரி மாவட்டத்துக்கு இன்றைக்கு மழைப்பொழிவு உண்டு. நீலகிரி மாவட்டத்துக்கு இன்றைக்கு மழைப்பொழிவு இருக்கிறது. கோயம்புத்தூர் வடக்கு திருப்பூர் வடக்கும் வாய்ப்பு தெரிகிறது, ஆனால் நாளை உறுதி. பாலக்காட்டு கணவாய் மற்றும் காற்றுப்பகுதி ரெண்டும் தவிர்த்து அந்த ரெண்டு தவிர்த்துன்னு சொல்லும்பொழுது உடனடியாக நான் பதில் சொல்லிடுறேன். செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து இந்த இடத்துக்கும் மழைப்பொழிவு உண்டு. சாரல் மழைப்பொழிவு தொடங்க இருக்கிறது. படிப்படியாக இந்த காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் செப்டம்பர் மாதம் 2ஆம் வாரத்திலிருந்து மழைப்பொழிவு கூடும். ஏன்னா அந்த இடத்துல இல்லை என்று சொல்லும்பொழுது இருக்குன்னு சொல்லிட்டு போனால் தான் நீங்கள் முழுமையாக இறுதி வரை கேட்பீங்க. அது இறுதியில் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அதே போல் திண்டுக்கல் தேனி மதுரை மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் மாவட்டங்களுக்கெல்லாம் அதே போல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கும் அதே போல் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் வரக்கூடிய நாட்களில் நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது. கண்டிப்பாக படிப்படியாக மழைப்பொழிவு பரப்பில் அதிகரிக்கும். கண்டிப்பாக பொழியும் நம்பிக்கையுடன் இருங்கள். நேற்றைக்கு ஆந்திர எல்லையோரம் தொடங்கும் என்றும் தொடங்கியது. இன்றைக்கு அதற்கு தெற்கே தொடங்கும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் கிருஷ்ணகிரியிலிருந்து டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதி வரைக்கும் இன்றைக்கு உறுதியாகவே தெரியுது. காரைக்கால் வரைக்கும் கடலூர்லாம் உட்பட கடலூர் மயிலாடுதுறை மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி உட்பட அரியலூர் பெரம்பலூர் உட்பட இன்றைக்கு மழைப்பொழிவு தெரிகிறது. திருவண்ணாமலை உட்பட அதே போல் வேலூர் மாவட்டத்தில் மதியமே மழை தொடங்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்படி உறுதியாக சொல்லியிருக்கிற நிலையில் நாளைக்கு இந்த இடத்துல கிடைக்கிறதா என்பதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வந்துவிட்டாலே நமக்கும் அடுத்த நாள் அறிவிக்கப்பட்டது அமையும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். ஆகவே உங்களுக்கும் அறிவிக்கப்பட்ட மழைப்பொழிவு கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். இந்த மாத இறுதி வரைக்கும் குறைவான பரப்பில் ஒதுக்கி ஒதுக்கி பெய்து கொண்டிருந்தாலும் செப்டம்பர் பிறந்து விட்டால் செப்டம்பர் 3ஆம் தேதியிலிருந்து பரவலாகும் மழை, 2ஆம் வாரத்திலிருந்து மேலும் பரவலாகும் மழை, தென்மேற்கு பருவமழையும் சரி தமிழ்நாட்டில் வெப்பசலன காற்று சுழற்சி இணைந்த மழைப்பொழிவும் சரி செப்டம்பர் மாதம் 2ஆம் வாரத்திலிருந்து முத வாரமே தொடங்கினோம். இப்போ இருக்கிற மழைப்பொழிவு கண்டிப்பாக கூடுதலாகத்தான் செய்யும்.
கண்டிப்பாக அதிகமாக பெய்து கொட்டி தீர்த்து வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட்டு விடாது. கூடுதல் என்றால் நேற்றைக்கு எப்படி இருந்துச்சு வட மாவட்டங்கள், இன்றைக்கு அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய மாவட்டங்கள், நாளைக்கு டெல்டாவின் தெற்கு பகுதிக்கும் தென் மாவட்டங்களுக்கும், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மாவட்டங்களுக்கும் பரவி ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்து படிப்படியாக செப்டம்பர் மாதம் முதல் வாரம் வரைக்கும் படிப்படியாக தீவிரமடைந்து இரண்டாவது வாரத்திலிருந்து மேலும் தீவிரமடைந்து மழைப்பொழிவு இல்லாத மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கும். தென்மேற்கு பருவமழை தீவிரம் என்பது முதல் வாரத்திலையும் இருக்கும், சாரல் மழைப்பொழிவாக இருக்கும், ரெண்டாவது வாரத்திலிருந்து நல்ல மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கெல்லாம் இரண்டாவது வாரத்திலிருந்து மழைப்பொழிவு கிடைக்கும். அங்கே பெய்யும் பொழுது இங்கே எப்பொழுதுமே இருக்காது, ஆனால் அங்கே பெய்யும் பொழுது இங்கேயும் பெய்யும். காற்று சுழற்சி வங்கக்கடலில் நிலை பெற்று ஆந்திர பகுதியில் நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் கரையோரம் வரைக்கும் நீடித்து வளிமண்டலத்திலும் நீடித்து அங்கே கேரளா கர்நாடகாவில் பெய்யும் பொழுது தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் மழைப்பொழிவு இருக்கும். வெப்பசலன மாலை இரவு மழைப்பொழிவாக தமிழ்நாட்டில் இருக்கும் என்பது தான் இப்படி அறிக்கை. செப்டம்பர் மாதம் மூன்று பிறகு பிற்பகுதியில் இருக்கக்கூடிய மூன்று வாரம், அக்டோபர் மாதத்தில் முன்னாடி இருக்கக்கூடிய மூன்று வாரம், மொத்தம் ஆறு வாரம் தென்மேற்கு பருவமழை நல்ல மழை, வெப்பசலன காற்று சுழற்சி மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை நம்பிக்கை கொண்டு, வடகிழக்கு பருவமழையும் எல்நினோ பற்றி கவலைப்படாமல் வடகிழக்கு பருவமழையும் சிறப்பாக இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு, நல்ல மழை இருக்கிறது, செப்டம்பர் பிறந்து விட்டால் மகிழ்ச்சி பிறந்துவிடும், நல்ல நம்பிக்கை வந்துவிடும், அறிக்கையோடு இணைந்திருந்து அதாவது கூர்ந்தறிந்து புரிந்துணர்ந்து வெளியேறி திட்டமிட்ட பணி செய்து, அப்டேட்ஸ் ரொம்ப முக்கியம், தினசரி வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.